ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்ஃபோ வித் ரங்கேஷ். இன்றைக்கி நம்ம வழக்கம்போல் செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம ஸ்பேஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம டாபிக் ரிலேட்டட் போட்டோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டடீஸ்க்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃபார் ஸ்டடிங் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபோக்கஸ். நம்ம இந்த ஃபோக்கஸ் தான் மெயின் நம்ம ஸ்டடீஸ்லேயும். அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ யாராலையுமே ஒரு நாள், ஒரு மணி நேரம் இல்லை ஹாஃப் அன் ஹவர் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடியலன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து வேறு எதுவும் கிடையாது, கான்சன்ட்ரேஷன். அது வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும், இங்கே இருக்காது. நம்ம இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம், அதே இந்த ஒர்க்கில் நம்ம பிரெயின் செட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற அளவு ஒரு மெடிடேஷன், இல்லை வெளியே போய் விளையாடுறது, இப்போ வேறு ஏதாச்சும் உங்களோட ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம இதில் ஃபஸ்ட்டு டிப். இப்படி நிறையா பேரால் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலை, சும்மா ஒரு நம்ம மைண்டு வேறு எங்கேயோவும் நம்ம இங்கே படித்தோம்னா, வேணால் நம்மளுக்கு ஒரு அந்த ஹாஃப் அன் ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம இதே ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா ரொம்ப நாளாக நம்ம பிரெயினில் இருக்கும். அதனால் இதை விட நம்ம படித்ததையேவும் ஒரு 2-3 times ஒரே இதை நம்ம ரீட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மேக் அ டைம் டேபிள் அண்ட் டூ ஆன் இட். அப்படின்னா இப்போ வந்து நம்ம படிக்க உட்கார போகிறோம், அப்படியே ஒரு எக்ஸாம் வருது, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் இல்லை வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டட் இது வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைம் டேபிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த டைமை படிக்கிறது, எந்த டைமில் நம்ம இது பண்ணுறது அப்படின்னு ஒரு டைம் டேபிளை க்ரியேட் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிப் தான் நம்ம இதில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ணி நிறையா பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நம்மளோட தேர்ட் டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ படிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறையா பேர் 10 மணிக்கு மேலே உட்காந்து முழிச்சிருந்து படிப்பாங்க. அப்படி படிக்கிறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம தூங்காமல் அப்படி நம்ம படிக்கிறனால நம்ம மைண்டுக்கு வந்து பவர் இதாகிடுது, நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் ஆகி தூங்குகிற மோடுக்கு போயிடும். ஆனால் அதையும் மீறி நம்ம இதை உட்காந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே மெமரைஸ் ஆகாது, இப்படி என்ன வேணாலும் படித்தாலும் நம்மளுக்கு பிரெயினில் ஸ்டோர் ஆகாது. அதனாலேயேவும் நீங்கள் வந்து இப்போ படிக்கிறதுன்ட்டிங்கன்னா ஒரு 10 o'clock படித்து முடிச்சுருங்க. 10 o'clock மேலே நல்லா தூங்கணும். தூங்கினா அந்த தூங்குறப்ப நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில மினிட்ஸ் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும், காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலையிலேருந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரீகால் மட்டும் பண்ணால் போதும், நம்ம பிரெயின்ஸ் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். இதே டிப்ஸை நிறையா பேர் ஃபாலோ பண்ணி இது ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இந்த டிப் நம்ம இதில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த டிப் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரீகாலிங் தான். ரீகாலிங் எப்படி எதுக்குடா நீ டிப்பில் சேர்க்குற அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தடவை இதை படிச்சிட்டோம்னா அதை அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம இப்போ ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம்னா அந்த சப்ஜெக்டை நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போனாலும் இந்த சப்ஜெக்டை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மைண்டில் வச்சுருக்கணும்னா அதை நம்ம அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சோஷியல் படிச்சுட்டு மேத் போனால்னா, இந்த சோஷியல் மேத் படிக்கிறப்ப ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து அந்த நம்ம சோஷியலையும் கொஞ்சம் இப்போ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு அதை ரீகால் பண்ணிக்கணும். இப்படி ரீகால் பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்ம பிரெயின் வந்து ஈஸியாக அதை ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால் இதை வந்து நம்மளால் ஈஸியாக மறக்க முடியாது. எக்ஸாம் அப்பயும் நம்ம ரீகால் பண்ணி இதை எழுதிடலாம். இன்றைக்கி நம்ம ஃபிஃப்த்து பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பிளிட் அண்ட் ஸ்டடி.
இது இப்படி ஸ்பிளிட் அண்ட் ஸ்டடினா அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா ஜீனியஸ் அப்படி இதை இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி தான் படிக்கிறாங்க. அப்படி அது என்னடா ட்ரிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது அது ஒரு அது வேற எதுவும் கிடையாது. இப்போ 1 hour இருக்குன்னா நம்ம 15 minutes 4 தடவை பிரிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு 15 வந்து படிச்சிருவாங்க, அடுத்த 15 வந்து வேறு ஏதாச்சும் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு பிடிச்சத ஹாபீஸ் இந்த மாதிரி இருக்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த 15 minutes படிக்க பலவடியும் படிக்க உட்காந்துருவாங்க. அடுத்து இதே மாதிரி 1 hour படித்தோம்னா, நம்ம இப்போ 1 hour உட்காந்து நல்லா படித்தா எப்படி இருக்குமோ அதே அதை நம்ம இப்படி 15 minutes 15 minutesாக இருந்தால் அந்த 1 hour படித்ததை விட ஏவும் நல்லா படிச்சிடலாம், நல்லா மெமரைஸ் ஆகிக்கிறோன்னு ஒரு நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. இதுவும் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச தியரி தான். இதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டடி த ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட். இப்படி ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட்னா, இப்போ நிறையா பேருக்கு சோஷியல் ஹார்டஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கலாம், மேத் இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம், இது அவங்களோட ஒப்பீனியன் பொறுத்து. அப்படி இல்லாமல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே அதை முடிச்சுருங்க. அதை நிறையா பேர் சொல்லுவாங்க, அந்த பிக் ராக்கை ஃபஸ்ட் எப்போ பார்த்தாலும் பிக் ராக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் இந்த எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறையா அந்த இதுக்குள்ளேயே நீங்கள் எந்த இதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த இதை வந்து நம்ம தரோ பண்ணிக்கணும். அதுக்காண்டி அந்த சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே இப்போ படித்து உட்காந்தோன்னே நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வர்ற சப்ஜெக்ட் அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு எது கஷ்டமாக இருக்கோ, எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மை வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் காய்ஸ். இதே போல் உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பாய்.